நேrkலே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறதை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் ஓம் தத்புரோட்ராஜேவிதமேகே வக்ரதுண்டாயே தீமேகே தன்னோ தந்தி பிரசோதயா ஆதித் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம் தான் சார் கேட்க போகிறேன் ஏன்னா நிறைய விஷயம் வந்து நீங்கள் வார வாரம் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய விஷயங்களை நாங்கள் புதுசாக கற்றுக்குறோம் அதன்படிக்க எங்கள் லைஃப் ஸ்டைலே கூட மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் நான் நிறைய கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம் பித்ரு சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பித்ரு சாபம்னா என்ன சார் இதுக்கான விளக்கம் சொல்லுங்கள் சார் அதாவது எந்த ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய தகப்பனாருக்கோ தாயாருக்கோ அதாவது தன்னை பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த பிதா வந்து வானுலகத்தில் இருக்கும் பொழுது வாடுனாரிலோ அல்லது கண்ணீரில் அதாவது கண்ணில் தண்ணீர் விட்டாலோ அது ஒரு சாபமாக எந்த ஒரு பெத்தவங்களும் சாபம் மாட்டாங்க நீ நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாதுனால சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் கரு உருவாகும் போதே நீங்கள் வந்து ஆண் குழந்தையாக பிறந்தாலும் பெண் குழந்தையாக பிறந்தாலும் அழகாக பிறக்கணும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் மற்ற குழந்தைகள விட எங்கள் குழந்தை தான் சிறப்பாக இருக்கணும் எல்லா பெத்தவங்களும் கண்டிப்பாக நினைப்பாங்க இடையில வந்து கோபதாபங்களை சில பேச்சு பேசலாம் மெத்தவத்து மனசார தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த பெத்தவங்களும் நினைக்க மாட்டாங்க நினைக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த பெத்தவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செயல்களை சரிவர செய்யா செய்யாமல் இருக்கும் பொழுது அதுதான் சாபமாக மாறுதை தவிர்த்து பெத்தவங்க வந்து சாபம் விடுவது உங்களுக்கு பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத பொதுவான விஷயம் வந்துட்டு இருக்குது அந்த வகையில் பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படின்னு கிராமப்புறத்தில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெத்த மனம் வந்து உங்க மேலே வந்து பித்து பிடிச்சி தான் வந்துட்டு இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு தவறு பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருந்தாலும் பொறுப்பே இல்லாவிட்டால் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அல்லது மகாத்மா ாக மா மனிதனாக அறிவுள்ளவனாக படித்தாலும் படிக்காட்டி நீங்கள் வந்து நம்ம படித்த மாதிரி சொல்லக்கூடிய பெருமை பேசக்கூடிய தகுதி பெத்தவங்களுக்கு மட்டுந்தான் இருக்குது அதனால பெத்தவங்களுடைய பிதிர் அப்படிங்கிற அப்பாவுடைய சாபம் அல்லது பெத்தவங்களுடைய சாபம் உங்களை பாதிக்காது அப்படி ஏதாவது பாதிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்குத்தான் குலதெய்வத்தை வச்சிருக்க சாஸ்திரம் எந்த பெத்தவங்களுக்கு வந்து பிதிர் சாபம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரம் தான் வந்து குலதெய்வத்த கோயிலுக்கு நீங்கள் வருஷம் ஒரு முறை போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் குடும்பத்தோடு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பெற்றவங்களுடைய சாபம் உங்களுடைய சந்ததிகளை பிள்ளைகளை சாராதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்போ பெத்தவங்க சாபம் விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சாபம் விடமாட்டாங்க நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர தான் ஆகணும் அப்படிங்கிறது பொதுவான விதி என்ன விஞ்ஞானம் வந்தாலும் என்ன நமக்கு வந்து மிகப்பெரிய அறிவியல் ரீதியாக இருந்துட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து மறைக்க முடியாது இல்லையா அந்த அதாவது செய்யவே வேண்டிய விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயமா வந்துட்டு இருக்கும் நம்ம அரிசி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மாற முடியாது அந்த அரிசியை வந்து நம்ம வந்து தோசையாகவோ இட்லியாகவோ சாப்பாடாகவோ அரிசி பருப்பு சாப்பாடாகவோ நம்ம வேணால் மாற்றி சாப்பிட முடியும் அந்த அரிசிங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா ஒரு சில விஷயங்களுக்கு விதி இருக்கும் அந்த மாதிரி பெத்தவங்க வந்து உங்களுக்கு சாபம் கொடுக்கறது கிடையாது நீங்கள் பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய உங்களுடைய குல வம்சத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் குல வம்சத்துக்கு தீங்கு விளைவிக்க கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக இருந்துட்டு இருக்கணும் பெத்தவங்க வந்து உண்மையாலுமே அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அவங்க தப்பாக இருந்தால் கூட நீங்கள் தப்பாக நினைக்காமல் அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யணும் அப்போ அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது அவங்க வந்து மேலோகத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறாங்க செய்கிறாங்க நமக்கு இந்த மாதிரி நேரத்தில் வந்து நமக்கு எதுவுமே செய்யலையே அதாவது அவங்க வந்து மரணம் மறைந்த தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணமாக நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய ஆளாக ஒருத்தர் இருந்துகிட்ருக்கறாரு அவருக்கு வந்து வருமானம் இல்லாத காலத்தில் மகன் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறார் பணம் அனுப்புகிறாரு அவரை காப்பாற்றுறாரு அப்படிங்கும் பொழுது எந்த வழியும் இல்லாத பெற்றவங்க ஒரு சில பேர் வந்து கவலைப்படுவாங்க இல்லையா நமக்கு மகன் இல்லாமல் போச்சே இல்லை மகன் இருந்து நமக்கு வந்து வழி இல்லாமல் போச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கௌரவ குரசிலாக இருக்கும் நீங்கள் கொடுத்து தான் அவங்க வாழ்ந்தாக வேண்டிய நிர்ப்பந்தம் இருக்காதுங்க ஏன்னால் கடவுள் வந்து மரம் வைச்சவன் தண்ணி ஊற்றுவானுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக வந்துட்டுருங்க அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு தங்கூட உள்ள மற்றவங்களுக்கு பிள்ளைகள் வந்து உதவும் பொழுது தனக்கு வந்து பிள்ளை இருந்தும் உதவலையே அப்படின்னு அவங்க கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்கன்னா அந்த கண்ணீர் தான் உங்களுக்கு சாபம் வந்துட்டுருக்கு அவங்க விடக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீரில் எத்தனை பன்னீர் இருந்தாலும் எவ்வளவு குடம் வந்து உங்களுக்கு தீர்த்தனையை வச்சு இருந்தாலும் அந்த அவருடைய கண்ணீரை வந்து நம்ம துடைக்க முடியாது அந்த சாபத்தை வந்து மறைக்க முடியாது அந்த மாதிரி சாபத்தை வாங்கிக்காதங்க விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சாபம்னா அவங்க திட்டுறது அவங்க நம்மளை வந்து கோபிக்கிறது அப்படின்னு அது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை வந்து தானாக திருமணத்துக்கு முடிவெடுத்துட்றாங்க அப்படி முடிவெடுத்ததுனால அம்மா அப்பா திட்டினாங்க நமக்கு பாதிக்குமே என்னமோ அப்படின்ட்டு ஒரு வீம்புக்கு போட்டி போட்டு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு இவங்க வாழ்க்கையை வீண் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மையாக இருந்துட்டு இருக்கோம் அதனால் அப்படி இல்லாமல் பெத்தவங்க திட்டுவாங்க அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது அது வந்து சாபமாக மாறுது அது நீங்கள் வந்து கோபமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்களும் பெற்றவர் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை உங்களை வந்து நடுவீதியில் விட்டு வேடிக்கை பார்க்கும் பொழுது இதனுடைய வழி இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு அருமையாக புரியும் நாம் எவ்வளவு சொன்னாலும் இப்போ புரிகிறத விட இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறத விட உங்களுடைய வாழ்ச்சியில் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சில நெகிழ்வான தான் உங்களுக்கு புரியுங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் அதனால் சாபம் அப்படிங்கிறது அடுத்தவங்க மன்னவாரை தூத்துறதுனாலையோ இல்லை அடுத்தவங்க வந்து பெற்றவங்க வந்து உங்களை வந்து திட்டி பேசுகிறதுனாலையோ சாபம் வருவதில்லை நீங்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறும் பொழுது கண்டிப்பாக சாபம் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது இயல்பு ரொம்ப சரியா சொன்னீங்க சார் நிறைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வயசுல என்ன பண்றோன்னு தெரியாம பெற்றோரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் தான் அந்த கஷ்டம் புரியும் நீங்க சொன்னது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயம் சார் சார் அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ பித்ரு சாபம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுங்களா ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்துல இந்த பூர்வ புண்ணியம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஒரு ஜாதகத்துல வந்து பாக்கியஸ்தானம் என்று

தெரிஞ்சுக்க முடியும் சில விஷயங்களை வளர்ந்து வரும்போது தெரிஞ்சிக்க முடியும் சில விஷயங்களை வந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்க முடியும் சில விஷயங்களை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தெரிய முடியும் சில விஷயங்களை வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய முடியுங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் இதுவெல்லாம் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியும் ஆனால் இந்த மாதிரியான சாபம் ஏதாவது இருக்குது அது அல்லது பெற்றவங்களுக்கு குறை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஒரு சந்ததி பிறக்கும் பொழுது அந்த சந்ததியுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படிங்கற விஷயத்தையும் நீங்க வந்து விரிவாகவே தெரிஞ்சுக்க முடியும் அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார் பேரண்ட் தான் வந்து கொல்லி போடணும் அப்படிங்கிறது என்ன ரீசன் அதாவது தன்னுடைய மகன் அப்படிங்கிறத விட மகன் வழி மகன் அதாவது மகன் வழி பேரன் வந்து கொல்லி போடுற அப்படிங்கிற மூன்று தலைமுறை வரும் இல்லையா இப்போ சாதாரண சொல்லுவாங்க பாருங்க கிராமப்புறங்களில் வந்து அதாவது மூன்று தலைக்கட்டுக்கு மேலே ஒரே வீட்டில் குடியிருக்க வேண்டாங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க அந்த வீடு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி எவ்வளவு இரும்பு எவ்வளவு கம்பி எவ்வளவு சிமெண்ட் போட்டிருந்தாலும் சரி மூன்று தலைமுறைக்கு மேலே அந்த வீட்டில் வந்து நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடாது சில குடும்பங்கள் இருக்கலாம் அது விதி விலக்கு அதை ஜாதத்தை பார்க்கும்போது தெரியும் ஆனால் ஒரு சில குடும்பங்கள் வந்து நிறைய குடும்பங்கள் மூன்று தலைமுறைக்கு மேலே அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மூணாவது தலைமுறை வருது இல்லையா இவர் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் இவருடைய மகன் வாழ்றார் ஆனால் மகன் இவருடைய இவனுடைய இன்னொரு மகன் அந்த பேரன் பிறகு இல்லையா அவர் தான் கொல்லி வைக்கணும் அப்படிங்கிறது இவருடைய விஷயத்துக்கு தன்னுடைய மகன் வந்து அதாவது அப்பா வந்து சில நேரங்களில் பல நேரங்களில் தவறுதலாகவோ தப்பாகவோ அல்லது கோபமாகவோ நினைச்சிருக்கலாம் ஆனால் பேரன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதாக வந்து தவற எடுக்க மாட்டாங்க அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய தாத்தா அப்படிங்கிற சில நிறைய வீடுகளில் வந்து அப்பா கண்டித்தால் கூட தாத்தா வந்து கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு அவர் அரவணைப்பார் ஆறுதல் சொல்லுவார் அப்பாவுக்கு மேலே தப்பு கலக்காத மிகப்பெரிய ஆறுதலை ஆன்மீகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தாத்தாவுக்கு இருக்குது தாத்தா விட கொள்ளு தாத்தாவுக்கு இருக்குது இன்றைக்கி நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வீடுகளில் பிரச்சனை அப்படிங்கிற விட காதல் பண்ணுறோம் காதல் பண்ணுறோம்னு காதல் பண்ணுறோம் காதல் பண்ணதுக்கப்புறம் வீம்புக்காக வாழ்ந்து காட்டுறோம் இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து விளையாடக்கூடிய அல்லது விதி வந்து விளையாடக்கூடிய சூழல் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் வந்து எவ்வளவு படிப்பறிவு இருந்தாலும் இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு கம்மியாக தான் இருந்தது ஆனால் திருமண வாழ்க்கையில் வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் நிறையா இருந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து படிப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அறிவு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே திருமணத்தில் பிரிவு வருது ஏன் திருமணம் வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளே பிரிவானது கூட இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியான பிரிவுகள் வராமல் உங்களுடைய குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரலாம் ஆனால் பிரிவுகள் வராமல் தடுக்கிறது வந்து எந்த ஒரு புத்தகம் எந்த ஒரு தத்துவம் கிடையாது உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் போதும் தாத்தா பாட்டின்னு ஒரு ஜீவன் இருந்துன்னு வைங்களேன் அந்த ஜீவன் சொல்லக்கூடிய அறிவுரைகள் அந்த ஜீவன் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அந்த ஜீவன் சொல்லக்கூடிய நடைமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து வெளியில் அதாவது அந்த பிரச்சனை தானாக வெளியில் போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு அதாவது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க புகை நுழைய முடியாத இடத்துல கூட பகை நுழையும் ஆனால் அந்த பகை நுழையக்கூடாத நுழைய முடியாத இடத்துல கூட பெரியவங்களுடைய புன்னகை பூந்து உங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்குது அப்படிங்கிறது தான் பெரியவங்களுடைய அற்புதமாக இருந்துட்டு இருக்குது அந்த பெரியவங்களை நிறைய பேர் நம்ம சேர்த்திக்கிறது இல்லை வயசானாலே அவங்க வயசானவங்க ஒதுக்கி விட்டு வர்றதுனால நீங்கள் வயசானவங்களை ஒதுக்கி வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சமூகத்திலிருந்து நீங்களே ஒதுக்கி வைக்கப்படுறீங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு கடவுளை கும்பிடுவோம் இல்லை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து எல்லா கடவுளையும் வந்து கும்பிடுவாங்க ஆனா எந்த கடவுளை வந்து குறிப்பா நம்ம எந்த நிச்சயமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த கடவுள் பத்தி என்ன ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை பத்தி அப்படிங்கிறது வந்து தூணிலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் அப்படிங்கிறது விளையாட்டு பிள்ளைக்கு கூட தெரிஞ்ச ஒரு யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது அப்படி பொழுது இந்த கடவுளை கும்பிடணும் இந்த கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது எந்த கடவுளாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் எந்த நேரமாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாம் எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் மொழியே தெரியாமல் கூட உங்கள் மனசுக்குள்ளே அழுது நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் இதுதான் உண்மை ஆன்மீக உண்மை அந்த வகையில் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேறாக நிற்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு தான் முக்கியங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் குலதெய்வத்திற்கான மிகப்பெரிய அமைப்பை நம்ம நிகழ்ச்சியில் மிகப்பெரிய சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால தான் கூகுளில் போய் குலதெய்வம்னு போட்டாலே நம்ம நிகழ்ச்சி வருது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லலை நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நாயர்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் அதில் இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு குலதெய்வம் தெரியாது சார் அப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறோம் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை அதாவது கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம்ங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்கு சார் அந்த இஷ்ட தெய்வத்தை கூட நான் இப்போ தான் கும்பிட ஆரம்பிக்கிறேன் எனக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்க இஷ்ட இஷ்டதெய்வம் இல்லைங்க எந்த ஒரு தெய்வத்தை தொடர்ந்து ஏழு வருடங்களாக நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் பேசும் பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி சாஸ்திர விதி மட்டுமல்ல பிரபஞ்ச விதி அதனால் அந்த குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க அப்போது சாதாரணமாக ஒரு பிரச்சனை அல்லது சாதாரணமாக குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அல்லது சாதாரணமாக ஜாதகத்தில் தடை வரும்பொழுது குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கோங்க அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கோங்க நம்ம சொல்கிறோம் நீங்கள் கேட்குறீங்க ஆனால் அதுக்கு மேலே உங்களுடைய தகுதிக்கு மீறி கஷ்டம் வருது பிரச்சனை வருது அப்படின்னா இந்த குழந்தை வழிபாட்டோடு சேர்ந்து நீங்கள் உண்டு பிறந்த நட்சத்திரம் இருக்கும் இல்லையா பிறந்த நட்சத்திரத்துடைய தேவதை இருக்கும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு தேவதையும் இருக்கும் அப்போ அந்தந்த நட்சத்திர தேவதையுடைய வழிபாடு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நவக்கிரக தேவதையுடைய வழிபாடு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ராசி தேவதையுடைய வழிபாடு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பிரபஞ்ச கதி அப்படிங்கிறத பிரசன்ன பார்த்து ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ராகு குரு எங்கே பார்க்குது அப்படிங்கிறத ஜோசியர் பார்த்தார்னா ஜாதகம் சொல்கிறோம் ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அந்த ராகுக்கு கட்டளை போடுறதாரு கேதுவுக்கு கட்டளை போடுறதாருன்னு அந்த அதிதேவதையுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை பண்ணும் பொழுது அல்லது பிரார்த்தனைகளை பண்ணும் நிச்சயமாக நிதர்சனமாக இந்த உலகத்தில் வந்து கௌரவமான வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது ஆக குலதெய்வ வழிபாடு போதும்னு சொல்ல முடியாது குலதெய்வ வழிபாடும் போதும் இருந்தாலும் அதற்கு மேலே இஷ்டதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படி உங்களுடைய ஆசை நிறைவேறல பிரார்த்தனை நிறைவேறல அப்படின்னா அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர தேவதை நவக்கிரக தேவதை வழிபாடு வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு முறை ஊசி போடு அப்படிங்கிறத விட இரண்டு முறை ஊசி போடு அல்லது மூன்று முறை ஊசி போடணும் வருது இல்லையா உங்களுடைய வியாதிக்கு தகுந்த மாதிரி ஊசியுடைய மாற்றங்கள் வந்து ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை வருது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசி தேவதை நட்சத்திர தேவதை அதே மாதிரி வந்து விருட்ச தேவதை அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த பிரபஞ்ச கதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரசன்ன வடிவில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு வைக்கும் பொழுது நீங்களே வேண்டாம்னு சொன்னால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வெகுமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சம்படம் போட்டு உட்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சார் இதே மாதிரி இதை சார்ந்து இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு சார் என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச கடவுள் எல்லாம் விநாயகர் தெரியும் சிவன் தெரியும் சரஸ்வதி தெரியும் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில கடவுள் நம்மளுக்கு தெரியும் ஆனா தெரியப்படாத நிறைய கடவுள்கள் இன்னும் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில கடவுள் எங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா சார் நீங்க அதுக்கு தான் பிரபஞ்ச சம்பந்தப்பட்ட விதிகள் அதாவது பேச பஞ்சபூதம் சொல்ற மாதிரிங்களா அதாவது பேசுற பேச்சுக்களை வந்து மற்றவங்களை ஏமாத்திரலாம் அல்லது மற்றவங்களை வசதிப்படுத்திடலாம் ஆனால் வீசற காத்து பேயற மலை அடிக்கிற வகையில ஏமாத்த முடியாது அப்படிங்கறது பொதுவான விதி அந்த மாதிரி பஞ்சபூதங்களை வழிபாடு வச்சுக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திங்க அந்த பஞ்சபூதங்களை எப்படி வழிபாடணும்னு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த வழிபாடுகளை சரியான வகையில் கடைபிடித்தாலே வாழ்க்கை முழுவதும் இடர்பாடுகள் இல்லாத வாழ்க்கை வாழ முடியுங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கலாம் மற்ற தெய்வங்கள் தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் அதே மாதிரி நட்சத்திர தேவதையை வழிபாடு வச்சுக்கும் பொழுது விருட்ச சம்பந்தப்பட்ட விருட்ச தேவதையை வழிபாடு மாதிரி வச்சுக்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி வெறுமனே வழிபாடு இல்லாமல் பிரம்மாண்டமான செல்வம் அப்படின்னா கிடைக்காதுங்க உங்களுக்கு விதிக்கப்பட்ட செல்வம் விதிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்கிறது தான் பொதுவான விதி சார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார் நான் சாமியே கும்பிட மாட்டேன் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல சீரும் சிறப்புமாக இருப்பாங்க அது எப்படி சார் அது அதாவது உங்களுடைய வயசுக்கு தகுந்த அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தகுந்த யோகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கும் ஒருவருக்கு தேவையான யோகங்கள் இருந்துருந்து வைங்களேன் இப்போ இப்போ திருமண வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன் திருமண மண்டபத்துக்கு போகிறோம் அந்த சாப்பாடு நேரம் வருது பந்தி விடுறாங்க அப்போ வந்திக்கு சாப்பிடலன்னு வரும்போது முதல் பந்திக்கு அடியடி போட்டுருப்பாங்க இரண்டாவது பந்திக்கு ஓரளவுக்கு அடி அடி இருந்துட்டு இருக்கும் மூணு நாள் பொழுது கொஞ்சம் கூட்டம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளியே நிற்கிறேன்னு வைங்களேன் நீங்கள் போய் மறுபடியும் சாப்பிட்ணுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க நான் முதலே சாப்பிட்டு அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்டு முடித்தவனுக்கு பசி ஆறிடுது பசியோடு உள்ளவனுக்கு தான் அது தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான யோகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் சாமி கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் ஏன் சாமியே இல்லைன்னு சொன்னால் கூட அந்த சாமி வந்து உங்களுடைய கண்ணை கொத்துறதில்ல கோழி வந்து உங்கள் மேலே முற்றுறதில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்து அதில் ஓரளவு தடைகளை கொடுத்தார் அப்படின்னா அந்த தடைகளுக்கு விடை காணத்தான் நீ கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது ஆன்மீகத்தை நாட வேண்டியது இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாருன்னு வைங்களே எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்காமல் போனாலோ அல்லது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னாலோ அந்த நேரத்தில் அவங்க சாமி நம்புவாங்க ஆன்மீகத்தை நம்புவாங்க ஜாதகம்னா என்னென்னு கேள்வி கேட்பாங்க என்னுடைய வாழ்க்கையில் நிறைய வெளிநாடு நாடுகளில் வந்து ஆரம்பத்தில் வந்து சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் வேற்றுமத சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்துக்கிட்டு சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் பொய்யன்னு சொல்லிட்டு முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் தான் முன்னேற முடியும் மற்றபடி இதுவெல்லாம் பொய் அப்படிங்கிற விஷயத்த நிறைய தத்துவம் பேசினவங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தாலே என்னை பார்த்தா வணக்கம் போகிறது அப்படிங்கிறத விட நான் எழுதி கொடுத்த கணிச்சு கொடுத்த சீட்டை கூட வந்து அவங்களுடைய மதப்படி பூஜரம் கிடையாதுங்க அவங்களுடைய மதப்படி அவங்க அந்த மத கடவுளுக்கு முன்னாடி நான் எழுதி கொடுத்த கையெழுத்தை வச்சு நமஸ்காரம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் பெரியவன் சொல்ல கிடையாதுங்க சாஸ்திரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது சத்தியமாக இல்லை சாஸ்தாங்கமாக என்னால சொல்ல முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் ஒருத்தருடைய ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்துல கூட ஜாதகம் வந்து எவ்வளோ பெரிய பங்களிக்குது அப்படிங்கறதை நாங்க இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது வார வாரம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க சார் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கு இணைய நேயர்களே திறமை இருந்தும் வறுமை உள்ளவங்க விதிகை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ஒவ்வொரு வாரமும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவர் சொல்ற நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் மூலமா நமக்கு வந்து பயங்கரமான எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்காரு பயங்கரமான பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டு இருக்காரு ஸோ வழக்கம் போல இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோங்க நிறைய பேர் வந்து சார் கிட்ட வந்து உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க நிச்சயமா தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சார் கிட்ட சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டுருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினது அப்புறம் தான் சார் பேச முடியும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒருமுறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம புதியுகம் யூடியூப் சேனலில் நம்மளுடைய நிகழ்ச்சியை எந்த நேரமானாலும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாங்க ஸோ மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்